நாங்கள் அறிய முடியுமா? தேவன் தம்மை தமது வார்த்தையிலே வெளிப்படுத்தி இருக்கிறாரா? முதலாம் ஜான் 5:20, இந்த அடிப்படையான காரியங்கள் தெரியாமல் நேரடியாக நாங்கள் திருத்துவம் ட்ரினிட்டி அந்த இதுக்கு போக முடியாது. John 5:20, அன்றியும் நாம் உண்மையுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய மகன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். உண்மையுள்ள ஒரே தேவனை நாம் அறியும்படிக்கு டாடி தம்முடைய மகனன் இயேசுவை அனுப்பினார். அவர் வந்து டாடியை குறித்து வெளிப்படுத்தினார். உலகத்திலே எந்த போதகருக்கும் இந்த வெள்ளக்காரனோ சைனாவோ அமெரிக்கனோ கனடா ஆஸ்திரேலியனோ இந்த படித்த மேதைக்கும் டாடியை அறிய முடியாது. யேசுவா வெளிப்படுத்தினவைகளால் தான் அறியலாம். ஏனென்றால் தமது மகனுக்கே தம்மை வெளிப்படுத்தினார். அந்த வசனத்தோட பாப்பன் நாங்கள் மச்சையும் 11 27 சகலமும் என் டடியினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எல்லாவற்றையும் யாரிடத்தில் ஒப்பு கொடுத்தார் டடி? மகனிடத்தில். டடியை தவிர வேறு ஒருவனும் மகனை அறியா. பீரியட். இதனாலும் போது வருவேனா? இந்த சபை ஏதாவது வருமா? நீயா 10,000 புத்தகம் எழுதலாம். யார் மகனே அறிந்திருக்கிறார்? டாடி. டாடியை தவிர மகனை யாரும் அறியாம். நோ, மகன் யாரென்று பால் அறியவில்லை. கற்பத்தில் இருந்து பிரித்தெடுத்தவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் காலம் ஏப்ரகாம் ஐசக் ஜேக்கப். அவர் தம்முடைய மகனை எனக்கு வெளிப்படுத்த சித்தம் கொண்டார். அதனால் தான் நான் அறியவேன். கலாச்சியர் 1:6. டடியை தவிர ஒருவரும் குமாரனை அறியாம். மகனை, மகனும் மகன் எவருக்கு அவரை அதாவது டடியை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் டடியை அறியாம். பிதாமே பிதாமே தேவனே அப்படி என்று கூப்பிடலாம். நோக்கி நாங்கள் இப்ப தேவனை அறிகிற அறிவை குறித்து நாங்கள் படிக்கிறோம். போதகரே அல்ல, உடைய சபையின் பெயரே அல்ல. தேவனை அறிகிற அறிவு அது எங்களுக்கு கீழ்ப்படுதலை கொண்டு வரும், பயத்தை கொண்டு வரும். மகனை டாடி மட்டும் அறிந்திருக்கிறார், டாடியை மகன் மட்டும் அறிந்திருக்கிறார். இவர்கள் யார் யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறார்களோ
அவர்கள் மட்டும் அறிவார்களுடைய மாற்றப்படியார்கள். ஒளிப்படுத்துதல் ரெண்டு பேருக்கு தான், நதி அறிய வேணும், மகன் அறிய வேணும். மூன்றாவது ஒரு ஆள் இல்லை. Only two. The Father and the Son. Okay. Now turn to 1 John 5:20. அன்றியும் நாம் உண்மையுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய மகன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய மகன் யேசுவா மெசியா எனப்பட்ட உண்மை உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம், அவருக்குள் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறவர். நாங்கள் இந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் நாங்கள் வருவோம். நாங்கள் நான் அதில் இருந்து ஓட முடியாதான் காப்பு. ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, சொல்றேன், பாதியை சொல்றேன், நீங்க முடியுங்க. புலிக்கு பிறந்தது என்ன ஆகுமா? ஆகாது. அதுங்களுக்கு விளங்கு. புலிக்கு பிறந்தது சுத்தி போட்டது தானே, தலை சுத்தி போட்டு பாத்தீங்களா? புலிக்கு புலி புலிக்கு பிறந்த குட்டி அது புலிக்குட்டி. பெத்தது தாய், இது குட்டி. காது உள்ளவன் கேட்க கடவான். ஆறு சுவாபம் இருக்கும், குறையில்லான சுவாபமாக இருக்கும் புலிக்குட்டிக்கு. எங்களுடைய வீட்டு பூனையில சுவாபம் அதுக்கு இருக்காது, ஆறு சுவாபம் இருக்கும். புரிய பிறகு வருவம். ஆனா குட்டி தான்.